Thank you.
சித்த மருத்துவ முகாம் உள்ளிட்ட பொது மருத்துவ முகாம்கள் இன்று அவருடைய 3வது ஆண்டு நினைவு நாளிலே நடத்தப்பட்டது. இதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், இன்று நடத்தப்பட்ட முகாமிலே சுமார் 850க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். அந்த 850க்கும் மேற்பட்ட பொதுமக்களிலே 200 பேர் கண் சிகிச்சைக்காக பரிசோதனை செய்தது, சுமார் 30 பேர் கண்புரை அறுவை சிகிச்சைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு கோவை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு இங்கிருந்து போக்குவரத்து உணவு உள்ளிட்ட அனைத்தும் இலவசமாக செய்யப்பட்டு அவர்களுக்கு கண்புரை அறுவை சிகிச்சை செய்து நாளைய தினம் இதே அறைகளை கொண்டு வந்து அவர்கள் வீடு தேடி கொண்டு போய் விடும் அளவிற்கு இந்த முகாம் சிறப்பாக நடைபெற்றது. அதேபோல் பல் சிகிச்சை முகாமிலே 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். அதில் ஒரு 15 பேர் இங்கே வரவழைக்கப்பட்ட மொபைல் வேனிலே பல் எடுத்துள்ளார்கள் என்கின்ற செய்தியும் மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது. 50க்கும் மேற்பட்டோர் பற்களை சுத்தம் செய்துள்ளார்கள். பற்களை பராமரிப்பதற்குண்டான பல வகையான ஆலோசனைகள் இந்த முகாமிலே வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இரத்த தான முகாம் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் ஏழை எளிய மக்களுக்காக அறுவை சிகிச்சைக்காக இரத்தம் தேவைப்படுகின்ற இந்த சூழ்நிலையிலே 50க்கும் மேற்பட்டோர் தாமாக முன்வந்து 50 உயிர்களை காப்பாற்றும் வண்ணம் இந்த அரங்கிலே இரத்த தானம் கொடுத்தது மட்டற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதேபோல் சித்த மருத்துவ முகாம், பிசியோதெரபி மருத்துவ முகாம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமியோ மருத்துவ முகாம், பல்வேறு மருத்துவ முகாம்களிலே 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். இதுதான் இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ்ந்த எஸ்கே ஆறுமுகம் அவர்களின் நினைவாக பொது மருத்துவ முகாம் நடத்தியது மட்டற்ற மகிழ்ச்சி. இது தொடர்ந்து ஆண்டாண்டு நடைபெறும் என்கின்ற செய்தியை பதிவு செய்து கொண்டு இந்த முகாம் நடப்பதற்கு மாபெரும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதே நேரத்திலே மிகச்சிறந்த முறையில் ஒருங்கிணைத்த நண்பர் சிவகுமார் அவர்களுக்கும் அண்ணன் தர்மராஜ் அவர்களுக்கும் முகாம் குழுவின் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட குடும்பத்தாரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம். நன்றி சொல்லுங்க. குடும்பத்து சார்பாக நன்றி சொல்ல வாழ்த்துக்கிறேன். இந்த முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை எங்கள் குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் Thank you.